வாங்க சார், வாங்க மேடம். என்ன பார்க்குறீங்க மேடம்? செயின் பார்க்க போகிறீங்களா? என்ன பார்க்க போகிறீங்க மேடம்? நான் உங்கள் கடையில் நகைச்சீட்டு போட்டிருந்தேங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு, நகை எடுக்க வரவே இல்லை. சரி, இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின் தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்து எடுத்து காமிக்கிறீங்களா? அப்படிங்களா மேடம்? நாங்கள் சீட்டு போடும்போது ஒரு கார்டு கொடுத்துருப்போம், அந்த கார்டு வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆ, எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேடம். சீட்டு வந்து 2.25 பவுன் தேரும்னு நினைக்கிறேன். ஆ சரிங்க மேடம், நான் வந்து ஜுவல் காமிக்கிறேன். நீங்கள் சீட்டு போட்ட அட்டையை கொடுக்குறீங்களா? செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆ, இந்தாங்க மேடம், பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஆமாம், இவங்க போட்ட சீட்டு வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, இன்னும் எடுக்கலை. சரி பார்க்கலாம் மேடம். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் மேடம், உங்களோட சீட்டு வந்து முடிஞ்சு போச்சு. 3 பவுனுக்கு 1 கிராம் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து நகையாக எடுத்துக்கோங்க. ஆ சரிங்க மேடம். ஏங்க, என்னங்க எடுக்கலாம், கொஞ்சம் சொல்லுங்கங்க. ஏய், உனக்கு பிடிச்சது நீ எடுத்துக்கோ, அவ்வளோதானே? நான் பேசாமல் உட்காந்துருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன்? நீ செலக்ட் பண்ண, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏங்க, நீங்களும் பார்த்து எடுத்துக்கொடுங்களேங்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வை, கடைசியில் போட்டு பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ எடுத்துக்கலாம், சரியா? ஆ சரிங்க மேடம். நீங்கள் வந்து 3 பவுனுக்குள்ளே வந்து செயின் மாதிரி எடுத்துக்காமிங்க. ஆ சரிங்க மேடம், நான் இப்போ எடுத்து காமிச்சிட்றேன். மேடம் இந்த செயின் பார்க்குறீங்களா? 2.5 பவுன் தான் வரும். நல்லா அழகாக இருக்குது, உங்கள் கழுத்துக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். செயினோட வந்து கீழே வந்து டாலர் மாதிரி 3 மெரூன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் கழுத்துக்கு வந்து எடுப்பாக இருக்கும் மேடம். என்ன நீங்கள் ஒரே ஒரு செயினை மட்டும் காமிச்சிட்டு எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க? என்ன 2-3 எடுத்து காமிங்க, எது பிடிச்சிருக்கோ பார்க்கலாம். ஆ சரிங்க மேடம், நான் எடுத்து காமிக்கிறேன். நீங்களும் டிஸ்பிளேயில் இருக்கிறத பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள், எடுத்து காமிக்கிறேன். ஆ சரிங்க மேடம், நான் பார்த்துட்ருக்கேன், நீங்களும் எடுத்து காமிங்க. மேடம் இந்த மாதிரி பார்க்குறீங்களா? பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு, ஒரே ஒரு ஸ்டோன் தான், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து 2 பவுன் வருது, பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து காமிக்கிட்டா? இல்லை வேணாம் மேடம், இந்த மாதிரி சிம்பிளாலாம் வேணாம், கொஞ்சம் கிராண்டாகவே எடுத்து காமிங்க. அந்த ஆரம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 ஆரம் இருக்குல்ல, அதை எடுத்து காமிங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆ இருங்க, எடுத்து கொடுக்குறேன் மேடம். இதென மேடம் கேட்டீங்க, இது வந்து 7 பவுன் வருங்க. நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போனீங்கன்னா இது 1 ஒன்று மட்டும் போட்டால் போதும், ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். ரெட் கலர் ஸ்டோன் வச்சு செமையாக இருக்குது. என்னது 7 பவுனா? 7 பவுனுக்கெல்லாம் நம்ம மட்டும் பட்ஜெட் இல்லைப்பா, எடுத்து வச்சுருங்கம்மா. 2வது 1 ஆரம் இருக்குல்ல, அதை எடுங்க பார்க்கலாம். இருங்க மேடம், இதை எடுத்து கொடுக்குறேன். இது வந்து 4.5 பவுன் வரும். சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும், கிராண்ட் லுக்கும் கொடுக்கும். ஆரம் மாதிரி தான், 1 ஒன்று மட்டும் போட்டாலே போதும். நீங்கள் வேணால் போட்டுட்டு கண்ணாடியில் பாருங்களேன், ரொம்ப அழகாக தெரிவீங்க. ஏங்க, இந்த 3 செயினையும் நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதுல பாப்பாங்களுக்கு பார்க்கலாமா? ஆ சரிம்மா, நீ போட்டு பாரு ஃபஸ்ட்டு, எது நல்லாக்கும் பார்க்கலாம். ஏங்க, நான் போட்டுட்டேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கங்க. ஏங்க, ஆ நல்லதாக இருக்குது, இன்னொன்று இருக்குல்ல, அதையும் போட்டு பாரு பார்க்கலாம். ஏங்க, இதையும் போட்டு பார்த்துட்டேங்க, இது எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்காங்க சொல்லுங்கங்க. ஏ, இதுவும் நல்லா இருக்குது, நீ டெய்லி யூஸ் கூட போட்டுக்கலாம். அப்படியாங்க, எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் இதையே எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டுமே நல்லதாக இருக்குது, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோமா. ஆ சரிங்க, எனக்கு இதே பிடிச்சிருக்குங்க, இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கேன்லங்க, இதையே நான் எடுத்துக்கிறேங்க. ஆ சரி, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. சரிங்க, பிள்ளைங்களுக்கு வேணால் ஏதாவது பார்க்கலாமாங்க? ஆ சரி, உனக்கு போதுன்னா குழந்தைங்களுக்கு வேணால் ஏதாவது பாரு. இந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன்ல மேடம், அந்த செயினே நான் எடுத்துக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேட்சாக கம்மல் இருக்குமா, இங்கே கிடைக்குமா? ஆ இருங்க மேடம், எடுத்து காட்டுறேன். இந்த கம்மலும் ரெட் கலர் ஸ்டோன் வச்சு தான் இருக்குது, பார்க்குறீங்களா இந்த மாதிரி? ஆ இந்த கம்மல் எத்தனை கிராம் வரும்? 4 கிராம் வருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த செயினில் இருக்குல்ல, அதே ஸ்டோன் மாதிரியே அங்கே ஒரு கம்மல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுங்களேன், அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆ இருங்க மேடம், எடுத்து கொடுக்குறேன். ஆமாங்க, அதே ஸ்டோன் மாதிரியே இருக்குது, இதுவுமே நீங்கள் பாருங்கள்.
ஆமாம் மேடம், இது போட்டால் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இதை வேணால் போட்டு பாருங்கள். இந்த கம்மல் எத்தனை கிராம் வரும்? இதுவும் அதே மாதிரி தான் மேடம், 4 கிராம் தான் வரும் மேடம். பார்க்குறீங்களா? ஆ, ரெண்டு கம்மலுமே போட்டு பாருங்கள், நல்லா மேட்சிங்காக தான் அமைஞ்சிருக்கு. ஆ சரி. எங்க எனக்கு அந்த கம்மல் செட் ஆகலைங்க, இந்த கம்மல் தாங்க நல்லா இருக்கு. எப்படி இருக்குங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நான் இந்த கம்மலே எடுத்துக்கிட்டுமாங்க. எப்படி இருக்குங்க சொல்லுங்கங்க. ஏ கம்மலும் ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாவே. அந்த கம்மலை விட இந்த கம்மல் வந்து உன் முகத்துக்கு வந்து நல்லா இடுப்பா தெரியுது. நீ இந்த கம்மலையே எடுத்துக்கோ. ஆ சரிங்க சரிங்க மேடம். இன்னைக்கு தங்கம் வந்து என்ன ரேட்ல இருக்கு? இன்னைக்கு ரேட்ல வந்து 1 கிராம் வந்து தங்கம் வந்து 3999 ரூபாயில் இருக்கு. நம்ம கடையில் வந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம், அதை நீங்கள் கேள்விப்பட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் செய்கூலி சேதாரத்தில் மட்டும் 300 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்படிங்களா? அப்போ சேதாரம் செய்கூலிலாம் எவ்வளோ வரும்? 1 கிராமுக்கு 100 ரூபா வரும் மேடம். என்ன மேடம் ரொம்ப அதிகமாக தெரியுது, டிஸ்கவுண்ட்னு சொன்னீங்க இப்படி சொல்கிறீங்க. ஆமாங்க, ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு இப்படி கூட வச்சு சொல்கிறீங்க. இல்லை சார், மற்ற கடையை விட நம்ம கடையில் நார்மல் ரேட்டு தான் சார். மற்ற கடையில் வேணால் நீங்கள் வந்து கேட்டு பார்த்துட்டு வேணால் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க. ஆ சரிங்க மேடம், கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஆ சரி, நீங்கள் எடுங்க, பார்த்து போட்டுக்கலாம். சரிங்க மேடம், இந்த நகையில எடுத்து வச்சுருங்க, நான் செலக்ட் பண்ணது மட்டும் இங்கே இருக்கட்டும். சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி கம்மல் 2 காமிங்க, அப்புறம் வந்து செயின் குட்டியாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி காமிங்க. ஆ சரிங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களை காமிக்கிறேன். நான் சின்னதாக இருக்கிற கம்மலையவும் எடுக்கிறேன், அதுதான் குட்டி பசங்களுக்கு வந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆ சரி. இதுவுமே ஸ்டோன் வச்ச கம்மல் தான், ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி பசங்களுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்மல் வந்து 3 பாசி வச்சது, ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். 2 கம்மலுமே 2-2 கிராமில் தான் வருது. ஆ நல்லா தான் இருக்கு, இருங்க. என்கிட்ட என்ன கேட்க போறா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, பசங்களுக்கு தானே, எடுத்துக்கோ. ஆ சரிங்க மேடம், இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, எடுத்து வச்சுருங்க. ஆ ஆ அந்த குட்டி செயின் எடுங்க. இந்த செயின் வந்து கழுத்து ஒட்டி ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இது வந்து 1.5 பவுன் வருது. இந்த மாதிரி எடுத்து காமிக்கட்டா? ஆ இதுவே நல்லா தான் மேடம் இருக்குது, இருங்க பார்க்குறேன். இந்த செயின் நீங்கள் எடுத்தீங்கன்னா செய்குலி சேதாரம் ரெண்டுமே கிடையாது. அப்படிங்களா? அப்போ இதையே நான் எடுத்துக்கிறேன். ஆ அப்படிங்களா, ஓகே. வேறு ஏதாவது வேணுமா பார்க்குறீங்களா? என்னங்க இது வந்து செய்குலி சேதாரம் இல்லையாங்க, அந்த செயின் நல்லா இருக்குல்ல, அதாங்க எடுத்துட்டேன். ஆ சரி, நல்லா தானே இருக்கு, இப்போ என்ன இருக்கட்டும். சரிங்க, நம்ம சின்ன மகள் கேட்பாளே. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண போற? பேசாமல் வெளியில் எடுத்துடலாமா அவளுக்கு? சரி எடு, என்ன பண்ணுறது, அவளுக்கும் இதே மாதிரி கோல்டு அமைன்னு பார்த்தா அமையல இல்லை. மேடம் வெள்ளியில் செயின் எதுவும் இருக்குதா? ஆ இருக்குது மேடம், 2 செயின் தான் இருக்குது, காமிக்கிறேன். மேடம் இங்கே பாருங்கள் மேடம், இந்த 2 தான் இருக்குது. இந்த 2ல ஏதாவது ஒன்று பார்க்குறீங்களா? செயின் வந்து ஃபிக்ஸ்டு தான், 1500 ரூபா வரும் மேடம். என்ன மேடம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஆ சரிங்க, இது எல்லாமே இருக்கட்டும். ஓகே மேடம், உங்களுக்கு பில் பண்ணிடலாமா? ஆ வேமா பில் கொண்டு வாங்க, விட்டா எடுத்துகிட்டே தான் இருப்பா. ஓகே சார். சார் இந்த செயின் வந்து 2.5 பவுன், அது கூட எடுத்த கம்மல் வந்து 4 கிராம் வருது. அப்புறம் பசங்களுக்கு எடுத்தது வந்து 2-2 கிராம், 2 கம்மல் சேர்த்து 4 கிராமு. அந்த சின்ன செயின் வந்து 1.5 கிராமில் வருது, மொத்தம் 5 பவுன் வந்துருச்சு. அந்த சில்வரில் எடுத்தீங்க இல்லையா, அந்த செயின் வந்து 1500 ரூபா ரேட் போட்டு நான் உங்களுக்கு வந்து பில் பண்ணி தர்றேன். உங்களுக்கு வந்து சீட்டுக்கு 3 பவுன் கழிஞ்சது போக 2 பவுனுக்கு வந்து நீங்கள் காசு தர வேண்டியது இருக்கும். 2 பவுனுக்கும் அந்த சில்வர் செயினுக்கும் வந்து நீங்கள் 1 லட்சம் ரூபா தர வேண்டியது இருக்கும். என்ன மேடம் இவ்வளோ கூட சொல்கிறீங்க? இல்லை மேடம், கரெக்டாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்காக வேணால் 1000 ரூபா குறைச்சிக்கிறேன் மேடம். என்ன மேடம், ஆடி ஆஃபர்னு தான் எடுக்க வந்தோம், நீங்கள் பார்த்தா ரேட் அதிகமாக சொல்கிறீங்களே. இத்தனைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப குறைச்சி தான் போட்டிருக்கேன் மேடம், இதுக்கு மேலே எப்படி மேடம் குறைக்கிறது? அதெல்லாம் கட்டுப்படி ஆகும், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 95000 ரூபாவா கொடுக்குறோம், ஓகேவா? சார் விட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்களே. சரி மேடம், ஓகே. ஓகே, நீங்கள் பேக் பண்ணிடுங்க, பில் கொடுங்க, கேஷ் கொடுத்துட்றேன் நான் பார்த்துட்டு. ஆ ஓகே சார். கேஷை வந்து கவுண்டரில் கட்டிட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜுவல்லரியை வந்து எடுத்துக்கலாம். ஆ சரிங்க.
அமௌண்ட் கட்டிட்டேங்க, இந்தாங்க பில்லு. நம்மிடம் வாங்கும் தங்கம் கடவுளின் அனுகிரகத்தால் மேன்மேலும் உங்கள் இல்லத்தில் பெருகட்டும். தேங்க்யூ மேடம், நீங்கள் வந்து இந்த நகையை எடுத்துக்கோங்க. சரிம்மா, நீ எடுத்துக்கோமா. ஆ சரிங்க. நீ நினச்ச மாதிரியே நகை வாங்கியாச்சு, சந்தோஷமா? ஆ ரொம்ப சந்தோஷங்க, நம்ம பட்ஜெட்குள்ளேயே முடிஞ்சிருச்சு இல்லைங்க. ஆமாம், வா சீக்கிரம் போகலாம் வீட்டுக்கு.